ஒவ்வொரு மனிதனுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இதன் அளவீடு மனிதனுக்கு மனிதன் வேறுபடும். உதாரணமாக மழையில் நினையக்கூடிய ஒரு 10 பேருக்கு அனைவருக்குமே காய்ச்சலால் பாதிப்பு ஏற்படுறதில்லை. 1-2 பேருக்கு காய்ச்சல் ஏற்படலாம், 1-2 பேருக்கு சளி இருமல் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம், மற்றவர்கள் நார்மலாகவே இருப்பாங்க. இதற்கு காரணம் என்னென்னா அந்தந்த மனிதனுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் வேறுபடுது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொள்ளக்கூடிய அக்யூபஞ்சர் புள்ளிகள் நம்ம உடம்புல இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் அந்த புள்ளியை தெளிவாக பார்க்க முடியும். நம் கைகளை நெஞ்சோடு மடக்கி வைக்கும்போது நம்முடைய எல்போ கிரீஸ், முழங்கை மடிப்பு ரேகை எந்த இடத்தில் வெளிப்பக்கமாக முடிகிறதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த புள்ளியில் நாம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தோம்னா நம் உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கும். இந்த புள்ளி நம் 2 கைகள்லையுமே இருக்குது. குறிப்பாக சிறிய குழந்தைகளுக்கு நாம் இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கும்போது அவர்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கும். பொதுவாக குழந்தைகளுக்கு அடிக்கடி வயிற்று தொடர்பான பாதிப்புகள், சளி, இருமல் போன்ற தொல்லைகள் ஏற்படும். இந்த புள்ளியில் நாம் அழுத்தம் கொடுத்து வரும்போது நோய் நீங்கும், நோய் வராமலும் தடுக்கும். இந்த அக்யூபஞ்சர் புள்ளியை நாம் க்யூரேட்டிவாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம், ப்ரிவென்டிவாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த புள்ளி குழந்தைகள் மட்டுமின்றி அனைத்து வயதினருக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான புள்ளி. உதாரணமாக HIV எய்ட்ஸ் போன்ற நிலைகள் கூட மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போனதற்கான ஒரு நிலை. அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சின்ட்ரோம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் அதிகரித்து கொள்வதற்கு இது அக்யூபஞ்சரில் உள்ள மிக அற்புதமான புள்ளி.